இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரம் கோவிலின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய புண்ணிய தலங்களில் ஒன்றாக போற்றப்படும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் காசிக்கு நிகரான பிரசித்தி பெற்ற கோவிலாகும். காசிக்கு புனித பயணம் சென்றவர்கள் ராமேஸ்வரம் தலத்துக்கு வந்து தீர்த்தத்தில் நீராடி ராமநாதரை வழிபட்டால்தான் காசி தல பயணம் முழுமை அடைந்ததாகும் என்பது இந்து சமயத்தினர் நம்பிக்கையாகும். இறந்தவர்களுக்காக திதி தர்ப்பணங்கள் செய்வதற்கு உகந்த திருத்தலங்களில் முக்கியமான தலமாகும். மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் சிறப்பு பெற்றதாகும். மேலும் ராமாயணம் எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு பழமையான ராமேஸ்வரம் கோவில் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அருள்மிகு ராமநாத சுவாமி கோவில் ராமேஸ்வரம் தீவில் அமைந்துள்ளது. சென்னை, மதுரை, திருச்சி ஆகிய இடங்களில் இருந்து ரயில் வசதி உண்டு. மேலும் மதுரை திருச்சியிலிருந்து பேருந்து வசதியும் இருக்கிறது. மேலும் இத்திருக்கோயிலின் மூலவரான ராமநாத சுவாமி மற்றும் பார்வதத்தின் தேவி இருக்கிறார். இந்தியாவில் உள்ள நான்கு முக்கிய திருத்தலங்கள் வடக்கே பத்ரிநாதம், கிழக்கே ஜெகந்தநாதம், மேற்கே துவாரநாதம், தெற்கே ராமநாதம் ஆகும். இவற்றுள் முதல் மூன்று தலங்களும் வைணவ தலங்களாகும். நான்காவதான ராமநாதம் ஒன்றே சிவத்தலமாகும். ராமபிரான் ஈஸ்வரனை சிவலிங்க வடிவில் பிரதிஷ்டை செய்தார் என்பதால் சைவ வைணவ மதத்தினர் இருவரும் வந்து கூடி வழிபடும் இடமாகவும் இருப்பதால் இந்தியாவில் உள்ள இந்து கோவில்களில் ராமேஸ்வரம் மிகவும் சிறப்பை பெற்றுள்ளது. மேலும் 12 ஜோதிர்லிங்க திருத்தலங்களில் வடக்கே 11 தெற்கே 1 அமைந்துள்ளது. இத்தலத்தில் ராமநாதர் ஜோதிர்லிங்க மூர்த்தியாக திகழ்கிறார். இந்த ஜோதிர்லிங்கம் சுவாமி சன்னதியின் முதல் கிழக்கு பிரகாரத்தில் உள்ள சிறிய சன்னதியில் இருக்கிறது. மேலும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலை பற்றி திருநாவ சம்பந்தர், திருநாவுக்கரசர், அருணகிரிநாதர், தாயுமான சுவாமிகள் ஆகியோர் பாடி போற்றியுள்ளனர். இலங்கை போரில் வெற்றி பெற்ற பின்னர் சீதையை அழைத்து கொண்டு ராமபிரான் அயோத்தி திரும்பும் போது ராவணனை கொன்றதால் ஏற்பட்ட தோஷம் நீங்க ராமேஸ்வரத்தில் சிவனை வழிபட தீர்மானித்தார். பிரதிஷ்டை செய்ய சிவலிங்கம் ஒன்றை கொண்டு வர அனுமனை காசிக்கு அனுப்பினார். சிவலிங்க பிரதிஷ்டைக்கு குறிப்பிட்டிருந்த நேரத்துக்குள் அனுமன் திரும்பி வராததால் கடற்கரை மணலால் சீதை சிவலிங்கம் ஒன்றை உருவாக்கி அந்த சிவலிங்கத்தை ராமபிரான் பிரதிஷ்டை செய்து பூஜையை முடித்தார். பின்னர் காலம் கடந்து வந்த அனுமன் தான் வருவதற்குள் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதைக் கண்டு கோபம் அடைகிறார். அப்போது ராமபிரான் பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை பெயர்த்து எடுக்க முயன்று தோல்வியுற்று நின்றார். அந்த நேரத்தில் அனுமனை ராமபிரான் சமாதானப்படுத்தி அவர் கொண்டு வந்த சிவலிங்கத்தை முதலில் பிரதிஷ்டை செய்த லிங்கத்துக்கு அருகில் பிரதிஷ்டை செய்தார். அப்போது அனுமன் கொண்டு வந்த லிங்கத்துக்கே முதலில் பூஜை நடைபெற வேண்டும் என்று உத்தரவிட்டார். இப்போது அனுமன் கொண்டு வந்த சிவலிங்கம் ராமலிங்கத்துக்கு வடக்கு புறம் காசி விஸ்வநாதராக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. காசி விஸ்வநாதருக்கு முதலில் பூஜை செய்யப்பட்ட பின்னர் தான் ராமனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமலிங்கத்துக்கு பூஜை நடைபெறுகிறது. மேலும் ராமேஸ்வரம் கோவில் சுமார் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள ஒரு பெரிய கோவிலாகும். கடல் நோக்கிய ராமேஸ்வரம் கோவிலின் கிழக்கு கோபுரமே மிகவும் உயரமானது. இதன் உயரம் சுமார் 126 அடி ஆகும். கோவிலுக்குள் செல்லும் போது மேல் பகுதியில் மிகவும் நேர்த்தியான முறையில் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது. ராமாயண கதாபாத்திரங்கள், சிவனை வழிபடுவது போன்ற சிற்பங்கள் அற்புதமாக காட்சியளிக்கின்றன. மேலும் ஆலயத்தினுள் ராமலிங்கம், காசி விஸ்வநாதர், பர்வதவர்த்தினி, விசாலாட்சி, நடராஜர் ஆகியோருக்கு தனித்தனி விமானங்கள் அமைந்திருக்கின்றன. மேலும் சீதாதேவியால் உருவாக்கப்பட்டு ராமபிரானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமலிங்கர் சிவலிங்க திருமேனியுடன் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். இந்த சிவலிங்க திருமேனியில் அனுமனின் வாழ்பட்ட தழும்பை இன்றளவும் காணலாம். மேலும் ராமலிங்கர் சுவாமி சன்னதிக்கு இடப்புறம் காசி விஸ்வநாதர் சன்னதி அமைந்துள்ளது. ராமலிங்கர் கருவறையின் முன் மண்டபத்தில் ராமன், சீதை, லக்ஷ்மணன் ஆகியோருடைய சன்னதி உள்ளது. எதிரே தெற்கு நோக்கியபடி தனியே ஒரு ஆஞ்சநேயரும் எழுந்தருளி உள்ளார். விசாலாஜ சன்னதியும் அந்த இடத்தில் உள்ளது. மேலும் திருக்கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவையாகும். ராமேஸ்வரம் ராமநாதர் சுவாமி கோவிலில் சமுத்திரமே அக்னி தீர்த்தமாக கருதப்படுகிறது. ஆலயத்தின் வெளியே 22 தீர்த்தங்களும் ஆலயத்துக்கு உள்ளே 22 தீர்த்தங்களும் இருப்பதாக ஐதீகம். மேலும் ஆலயத்தின் முதன்மை தீர்த்தமான அக்னி தீர்த்தத்தில் நீராடிய பிறகே உள்ளே இருக்கும் தீர்த்தங்களில் நீராட வேண்டுமெனும் நியதியை வைத்திருக்கின்றனர். மேலும் கோடி தீர்த்தம், கங்கா, யமுனை, கயா, பிரமஹத்தி, மகாலட்சுமி, சாவித்திரி, சேது மாதவ, சந்திர, சூரிய,
தீர்த்தங்கள் உட்பட 22 தீர்த்தங்கள் ஆலயத்தினுள் இருக்கின்றன. அக்னி தீர்த்தமான ராமேஸ்வரம் கடலுக்கு புராண ரீதியான விளக்கமும் வழக்கத்தில் இருக்கிறது. மேலும் சீதையின் கற்பின் சிறப்பை உலகுக்கு காட்ட ராமன் அவரை அக்னி பிரவேசம் செய்ய சொல்கிறார். அக்னியில் பிரவேசித்த சீதையின் கற்பு அந்த அக்னியே சுட்டதாகவும் தன்னுடைய வெப்பத்தை தணிக்க ராமேஸ்வரம் கடலில் அக்னி பகவான் மூழ்கியதாகவும் புராண கதை கூறுகிறது. மேலும் அக்னி தீர்த்தம் தோஷ நிவர்த்தி செய்யும் மகிமை கொண்டதாகவும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. ஆலயத்தின் உள்ளே இருக்கும் 22 தீர்த்தங்களில் நீராடுவதன் மூலம் பல நன்மைகள் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. மேலும் ராமேஸ்வரம் கோவில் அம்பிகையின் சக்தி பீடங்களில் இது சேது பீடமாகும். அம்பிகை பர்வதவர்த்தினியின் சன்னதி ராமநாதரின் வலப்பக்கம் அமைந்திருக்கிறது. பர்வதவர்த்தினி அம்பிகை பீடத்துக்கு கீழே ஆதிசங்கரர் ஸ்தாபித்து ஸ்ரீ சக்கரம் இருக்கிறது. மேலும் அம்பிகை சன்னதியில் அஷ்டலக்ஷ்மி மற்றும் மேற்கு நோக்கிய சண்டிகேஸ்வரி ஆகியோர் உள்ளனர். அம்பிகை கோவிலின் வடமேற்கு மூலையில் பள்ளி கொண்ட பெருமாள் ஆகாயத்தை நோக்கியபடி கிடந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். மேலும் தென்மேற்கு மூலையில் சந்தான கணபதியின் சன்னதி அமைந்திருக்கிறது. ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் வடகிழக்கு மூலையில் நடராஜ சன்னதி அமைந்துள்ளது. ராமநாதர் சன்னதிக்கு பின்புறம் 2வது மற்றும் 3வது பிரகாரங்களுக்கிடையே சேது மாதவ சன்னதி அமைந்துள்ளது. தினமும் காலை 5 மணிக்கு ராமநாத சுவாமி சன்னதியில் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்படிகலிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கிறது. ராமேஸ்வரம் கோவிலின் மற்றொரு சிறப்பு 1212 தூண்களை கொண்ட 3வது பிரகாரம் ஆகும். உலகிலேயே மிக நீளமான பிரகாரம் என்ற பெருமையை பெற்ற இப்பிரகாரம் உலக பிரசித்தி பெற்றதாகும். மேலும் முத்து விஜய ரகுநாத சேதுபதி அவர்களால் கிபி 1740 தொடங்கப்பட்ட பிரசித்தி பெற்ற 3வது பிரகாரம் அமைக்கும் பணி முத்து ராமலிங்க சேதுபதி அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டது. பிரகாரத்தில் ராமபிரானுக்கு கடலில் பாலம் அமைக்க உதவி செய்ய வந்த நளன், நீலன், கவன் ஆகிய 3 வானரங்களின் பெயரால் லிங்க சன்னதிகளும் பதஞ்சலி ஐக்கியமான நடராஜ சன்னதியும் உள்ளன. இந்த நடராஜர் ருத்ராட்ச மண்டபத்தில் அழகுடன் எழுந்துள்ளார். மேலும் இங்கு மாசி மதத்தில் மகா சிவராத்திரியும் ஆடி மதத்தில் திருக்கல்யாணமும் தை பூசத்தில் லக்ஷ்மண தீர்த்தத்தில் தெப்ப திருவிழாவும் முக்கியமான திருவிழாக்களாகும். வருடம் முழுவதும் திருவிழாக்கள் நடக்கிறது. மேலும் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம் என்று கூறப்படும் சமுத்திர கரையில்தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் பித்ருக்கடன்கள் நிறைவேற்றப்படுகின்றன. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதம் வருகிற மகாலய அமாவாசை ஆகிய தினங்களில் பக்தர்கள் கூட்டத்தால் ராமேஸ்வரம் நிரம்பி இருக்கும். மேலும் ராமாயணத்தில் ராமபிரான் இலங்கைக்கு சென்று ராவணனை கொன்று சீதையை மீட்டு ராமேஸ்வரத்தில் அதன் பாவத்தை போக்கிக் கொள்ள சிவலிங்கத்தை வடிவமைத்து வழிபட்ட இடம்தான் தற்போது ராமேஸ்வரம் என்ற ராமநாத சுவாமி கோவிலாக நாம் வணங்கி வருகின்றோம். மேலும் இத்திருக்கோயில் ஏறத்தாழ 2100 to 2600 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இதனை அமைத்தவர் முற்கால பாண்டிய மன்னர்களின் மூதாதையர்கள். மேலும் இந்த கோயில் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகவும் 51 சக்தி பீடங்கள் ஒன்றாகவும் இந்த கோயில் அமைந்துள்ளது. வட இந்தியாவில் அமைந்துள்ள காசியில் கங்கையில் குளித்து காசி விஸ்வநாதரை வணங்கினால் முக்தி கிடைக்கும் என்பார்கள். அந்த வகையில் தெற்கில் அமைந்துள்ள இந்த ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தமும் கோவிலில் அமைந்துள்ள 22 தீர்த்தங்கள் நீராடி ராமநாத சுவாமியை வணங்கினால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் ராமேஸ்வரம் கோவில் வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் முதலில் அக்னி தீர்த்தம் என கூறப்படக்கூடிய சமுத்திரத்தில் நீராடிவிட்டுத்தான் கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களை குளித்துவிட்டு உடையை மாற்றிக்கொண்டு சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். மேலும் ராமேஸ்வரம் ராமநாத சிலையை உருவாக்கி சிவலிங்க பூஜை செய்த ராமபிரானின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது. அந்த தோஷம் எங்கு செல்வது என்று தெரியாமல் திணறியது. யாரையாவது பற்றி கொள்ளலாமா என்று சென்று கொண்டிருந்த போது சிவபெருமான் தன் வடிவங்களில் ஒன்றான பைரவரை அனுப்பி அந்த பிரம்மகத்தி தோஷத்தை தன்னுடைய பாதத்தில் அழுத்தி பாதாளத்திற்கு தள்ளினார். பின்னர் ஆலயத்திலேயே தங்கிய பைரவர் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களின் பாவத்தை பாதாளத்திற்கு தள்ளி அருள் வழங்கி வருகிறார். அதனால்தான் இவருக்கு பாதாள பைரவர் என்ற பெயர் வந்தது. இவருடைய சன்னதிக்கு அருகில்தான் முக்தி பெறக்கூடிய கோடி தீர்த்தம் உள்ளது. மேலும் ராமேஸ்வரம் கோவிலில் அம்பாளில் சன்னதியான பர்வதவர்த்தினி அம்மாள் சன்னதி பிரகாரத்தில் 2 விநாயகர்கள் அடுத்தடுத்து அமர்ந்து அருள்பாலிக்கின்றனர். இவர்கள் காவி உடையணிந்து பக்தர்களுக்கு அருள்கின்றனர். குழந்தை வரம் செல்வ செழிப்பை வேண்டுவோருக்கு இந்த விநாயகரின் அருள் விரைவாக கிடைக்குமாம். மேலும் இந்த கோவில் தாயார் பெயர் பர்வதவர்த்தினி அம்மாள். இந்த அம்பிகை அமைக்கப்பட்டுள்ள பீடத்திற்கு கீழேதான் ஆதிசங்கரர் நிறுவிய ஸ்ரீ சக்கரம் அமைக்கப்பட்டுள்ளது.
ராமாயணம் தொடர்புடைய ராமலிங்கத்தை வழிபட இந்தியாவின் பல்வேறு மொழிகள் பேசும் மக்களும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வருகின்றனர். ஒருமுறை ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமி பார்வதவர்த்தினி அம்பிகையை தரிசனம் செய்து வாருங்கள். இதனால் நன்மை உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.